அடுத்த கட்ட நடவடிக்கை வரட்டும். எந்த சட்ட நடவடிக்கைகள் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆளுநர் அவர்கள் அந்த உரிமையை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். அதை மீறி அது வருகிற போது தேவைப்பட்டால் எல்லா விதமான அந்த லீகல் ஆல் லீகல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு அஸ், வி வில் எக்ஸ்ப்ளோர். இன்று அனுப்பப்படுகிறது, மிக விரைவில் ஆளுநர் அமைக்கு. முதல்வருக்கும் அதாவது தமிழ்நாடு அரசும் கவர்னர் தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆளுநர் அவர்கள் இதை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு தேவையில்லை இல்லாத பூனையை இருட்டு வெட்டுக்குள்ள தேடுவதைப் போல ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்கிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதையும் சட்ட ரீதியாக தாங்கள் எந்த ஒரு விசாரணையை எதிர்கொள்வதற்கும் எப்போதும் தயக்கம் காட்டியதில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்ட ரீதியாக நாங்கள் போராடிதான் வெற்றிகளை நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம். இதனுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பேன் என்று சொன்னால், சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகளை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், சொல்லப்படுகிறது, கேட்டு சொல்லப்படுகிறதா என்ற சொல்லி ஸ்பெசிபிக்காக எந்த குற்றச்சாட்டும் அனைக்கூட வரல. இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது என்கின்ற வகையில் தான் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த காலத்திலும் சொல்லி ஆதாரம் என்று கேட்டபோது அப்போதே நழுவி சென்று விட்ட காலமெல்லாம் உண்டு. அதேபோல 2G விவகாரத்திலும் எடுத்துக்கொண்டு போய் ஜட்ஜே சொன்னார், நானும் இந்த கோர்ட்டு திறந்திருந்து ஒரு நாள் வரை உட்காந்துருக்கேன், ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு பார்க்குறோம், இன்னைக்கு வேற வரலைன்னு சொல்லி இந்த ஜட்ஜே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்தது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மலை இலக்கானால் யார் வேண்டுமானாலும் அம்பை வலாம் என்று சொல்வதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை பொறுத்து போகிற ஓக்கில் இப்படி புழுதிவாற்றி தூற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்தை குறித்து நீங்கள் நியாயமான விசாரணை நடத்துவதிலே நாங்கள் எதிர்ப்பு, அவரே அதான் சொல்லியிருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களே இடியோ எந்த விசாரணை அமைப்புகளோ அவர் விசாரணை அமைப்புகளை நடத்துவதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதிமுக தரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க கூட பேட்டியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மீதே வந்து பல்வேறு ஊழல் வழக்குகளிலே இந்த விசாரணைகள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்க வீட்டிலையும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ரைடு பண்ணியிருக்கிறோம். அதில் மேற்கொண்டு ஒவ்வொரு முறையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. இப்போ வந்து ஏதோ செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி அவரை மட்டும் ஒரு குற்றச்சாட்டில் சிக்க வைத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்பதை மட்டும் நாங்கள் இங்கே கேட்கிறோம். இதில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர் மட்டும் கிடையாது, ஆளுநரிலிருந்து மற்ற அத்தனை பேருமே சேர்ந்து இதிலேயும் இவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் இதில் துடியாக துடிக்கிறார்கள் என்பதும் எனக்கும் தெரியவில்லை. ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு விட்டதுனாலேயே ஒரு நம்முடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் அதை விவரமாக சொல்வார்கள். ஆனால் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டு விட்ட காரணத்தினாலேயே வந்து அவருக்கு வந்து தகுதி இழப்பு நிச்சயமாக வந்துவிடாது. அவருக்கு இன்னும் கன்விக்ஷன் இல்லாத போது இன்னும் சார்ஜஸ் கூட ஃப்ரேம் பண்ணாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவரை நீங்கள் தகுதி நீக்கம் செய்கிறீர்கள் என்று அவர் நீக்கம் செய்வது என்பது கேட்டுக்கொள்ள முடியாது என்பதை நான் சொல்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது இத்தகைய ஒரு விசாரணை வந்து அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கூட அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த சம்பவங்களையும் நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இவ்வளவு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் மீது வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் இன்றும் தொடர்ச்சியாக ஒன்றிய அமைச்சரவையிலே கூட அவர்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவரே இருக்கிறார்கள். ஏறத்தால 11 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. ஆக அவர்களெல்லாம் நீக்கி விட்டார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இப்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எந்த விதமான ஒரு விசாரணைகள் நடந்து அதற்கு பிறகு வழக்கு நடைபெற்று அவர்களுக்கு தண்டனை என்று ஒன்று இல்லாத அளவில் அவசர அவசரமாக அவர் மீது மட்டும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவது என்ன என்ற கேள்வி வருகிறது. ஆக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெறுமனே செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயல்வது என்பது முற்றிலுமாக அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவே இருக்கிறது.